எல்லாமே புதுசா இருக்கிறதை நான் பார்க்கிறேன். Isn't that true? எல்லாம் அந்த நாளில் புதுசா இருப்பதை நீங்கள் பார்க்கறீங்க, அது உண்மை அல்லவா? With the Chinese, they go and buy new red dresses, red shoes, things that are red because that is a very good color. Chinese அந்த நாடை சேர்ந்தவர்கள் சிவப்பு நிறத்தை உள்ள டிரெஸ்களையும் சிவப்பு நிறம் உள்ள அவர்களுடைய ஷூஸையும் செருப்புகளையும் வாங்குறதை பார்க்கிறோம். They buy, if they can afford it, they buy new decorations, new furniture for the house so that everything looks new for the new year. அந்த குறிப்பிட்ட நாளில், அந்த புத்தாண்டு நாளில் அவர்கள் போய் புதிய காரியங்களை அவர்கள் வீட்டுக்காக வாங்குறதை நாம் கவனிக்க முடியும். புதிய அந்த வீட்டுக்கு தேவையான உபகரணங்களை அவர்கள் வாங்குகிறார்கள். But the important question is, are we new people inside? ஆனால் முக்கியமான ஒரு கேள்வி, வெளியில புதிய காரியங்கள் வாங்குவதல்ல, உங்கள் உள்ளான மனுஷன் புதிய மனுஷனாய் இருக்கிறானா என்பது ஒரு கேள்வியாய் இருக்கிறது. Or are we still the old person with all our old hurts, with all our whole old pains, with all our old painful memories? அதாவது நீங்கள் புதிய மனிதர்களாக இருக்கிறீர்களா, அல்லது புதிய பழைய வழிகளோடு பழைய நினைவுகளோடு கடந்த காலத்தோட நினைவுகளோடு கடந்த காலத்தோட வலிவுகளோடு கடந்த காலத்தோட அந்த தோல்விகளோடு பழைய மனிதனாய் நீங்கள் இருக்கிறீர்களா, அல்லது புதிய மனிதனாய் இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களா? Is it not important to be new on the inside so that God can do all new wonderful things in your life? Ullana manidanil ullana karyangalil nam pudiyada irpadu romba avashyamana karyam adu enendral kathar ullana manidanukku dan karyangalai seiya virum. You see in 2 Corinthians 5:17 2 Corinthians 5th adhigaram 17th vasanathil ipdiyaga vaarthai solugirathu. It says that if anyone is in Christ, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், we are then new creations. நாம் புது சிருஷ்டிகளாய் இருக்கிறோம் என்று வசனம் சொல்கிறது. All things have passed away. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயினர். We have a new life instead. எல்லாம் புதியதாய் மாறி இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. Ask the person next to you, when I said Happy New Year, you said Happy New Year to me, you must ask the person, are you a new person? நான் உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லும்போது நீங்கள் எனக்கு திரும்பி புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் பக்கத்தில் திரும்பி நீங்கள் ஒரு புதிய நபராக இருக்கிறீர்களா என்பதை அவங்க கிட்ட கேளுங்க. And don't lie. சிரிக்காதீங்க, உண்மையா அதை கேளுங்க, அவர்கள் புதிய நபர்களா இருக்கிறார்களா இல்லையா என்று. You see, God's mercies are new every morning. நீங்க பாருங்க, கர்த்தருடைய இரக்கங்களும் கர்த்தருடைய கிருபையும் ஒவ்வொரு அதிகாலையிலும் அது புதிதா இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. Are you changed so that you can receive? ஆனால் நீங்கள் மாற்றப்பட்டவர்களா இருக்கிறீர்களா? ஏனென்றால் மாற்றப்பட்ட அந்த மனிதனால் தான் கர்த்தருடைய புதிய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். You know, I knew a lady, she used to come to our church. எனக்கு ஒரு ஸ்திரியை தெரியும், அவர்கள் என்னுடைய சபைக்கு வருவார்கள். At that time she was about 65 years old. அந்த அவர்கள் எங்களுடைய சபையில் வரும்போது அவர்களுக்கு 65 வயது முற்பெற்ற ஒரு ஸ்திரியாக இருந்தார்கள். And if you look at her face, nearly all the time she's unhappy. ஆனால் அவர்களுடைய முகத்தை பாத்தீங்கனா எப்பவுமே துக்கமா இருப்பாங்க. Have you met people like that? அப்படிப்பட்ட ஜனங்களை நீங்க சந்தித்து இருக்கீங்களா? Instead of a smile when you say hello, how are you, they say not good. நீங்க யாராவது பார்த்து எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டா, இல்ல இல்ல நான் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை ஒரு மாதிரி வச்சுட்டு அவங்க சொல்லுற ஜனங்களை நீங்க பார்த்திருக்கீங்களா? And this 65-year-old lady, after a while, I said, what is wrong? You seem to be very unhappy. நான் ஒரு நாள் அவர்களை கூப்பிட்டு கேட்டேன், நீங்க எப்ப பார்த்தாலும் துக்கமா இருக்கிறீங்களே, என்ன நடந்துச்சு உங்க வாழ்க்கையில அப்படின்னு கேட்டேன். She said, it's my parents, my mother and my father. அவங்க சொன்னாங்க, எங்க பெற்றோர்னால எங்க அம்மா அப்பா நாள் நான் துக்கமா இருக்கிறேன்னு சொன்னாங்க.
They don't treat me very good. அவர்கள் என்னை நல்லா நடத்துகிறது இல்லை என்று அவர்கள் பதில் சொன்னார்கள். They favor my brother. They don't favor me. அவர்கள் என்னுடைய அண்ணனுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கறாங்க, ஆனா எனக்கு முக்கியத்துவமே கொடுக்கல என்று அவர்கள் சொன்னார்கள். And I thought to myself, நான் எனக்குள்ளாகவே இப்படியாக யோசித்துக் கொண்டேன், You are 65 years old and you are upset about your parents? நீங்க 65 வயதாயும் உங்க அம்மா அப்பா உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல என்று நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீங்களா அப்படினு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு கேள்வி வந்தது. You mean you have wasted 65 years of your life being upset with your parents? 65 வருடங்களாய் உங்களுடைய பெற்றோரோட அவங்க உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு துக்கத்தோடு இருந்து நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்களா என்று நான் நினைத்து கொண்டேன். She didn't like me telling her, you know, in love that you need to get over it. Your parents are old. Your life is so important to receive all the good things God wants to do to you. அவர்களிடத்தில் நான் சொன்னேன், உங்களுக்கு 65 வயதாயிடுச்சு, உங்க பெற்றோர் எல்லாம் முதியவர்களாய் மாறிட்டாங்க, இன்னும் கூட அந்த பழைய காரியத்தை பிடித்து கொண்டு துக்கமா இருப்பது நல்லதல்ல, நீங்கள் அந்த காரியத்தை உதறிவிட்டு கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த புதிய காரியத்துக்கு நேராக கடந்து போகும்படியாக ஆயத்தப்படுங்க என்று நான் சொன்னேன். So what I want to talk about is going to be a very practical thing. இன்றைக்கு நான் பேச போகிற ஒரு காரியம் நடைமுறை வாழ்க்கையில் ஒரு சாத்தியமான ஒரு காரியமா இருக்குது. How can we be new creations so that we can live that kind of life that God wants us to live? எப்படி ஒரு புதிய சிருஷ்டியாய் நாம் இருப்பது, கர்த்தர் நம்ம எப்படி புதிய சிருஷ்டியாய் மாறினால் கர்த்தர் வைத்திருக்கிற அந்த புதிய காரியங்களும் புதிய கிருபைகளும் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து பேசும்படியாக இந்த காலவேளை ஆசைப்படுகிறேன். You see in Mark chapter 2 verse 22. மார்க் எழுதின அந்த புத்தகத்தில் திறந்து கொண்டால், Just write it down because I'll say it to you. Yes, verse 22 he says. இரண்டாவது அதிகாரம் 22வது வசனத்தை எடுத்துக்கொள்வோமாக. You cannot put new wine in old wine skins. புதிய துருத்தியை பழைய துருத்தியோடு நீங்கள் சேர்க்க முடியாது என்று, திராட்சை ரசத்தை புதிய திராட்சை ரசத்தை பழைய திராட்சை ரசத்தோடு நீங்கள் இணைக்க முடியாது என்று வசனம் சொல்கிறது. Meaning you must only put new wine in new wine skins. புதிய திராட்சை ரசத்தை புதிய அந்த துருத்தியில் தான் நீங்கள் போட வேண்டும். So if God wants to bless you with new blessings, கர்த்தர் உங்களை புதிய ஆசீர்வாதங்களோடு ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், If God wants to bring you into a new season in your life, கர்த்தர் உங்களை புதிய ஒரு காலத்துக்குள் உங்களை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்றால், If God wants you to go to a higher level, கர்த்தர் உங்களை ஒரு புதிய உயர்வுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போக வேண்டும் என்றால், He can't do it If you're an old wine skin, you are going to burst. நீங்கள் பழைய துருத்தியா இருக்கும் பட்சத்தில் கர்த்தரால் புதிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய முடியாது. Isn't it true? அது உண்மை இல்லவா? God, the Holy Spirit wants you to walk backwards. Holy Spirit wants you to walk forwards. பரிசுத்த ஆவியானவர் உங்களை பின்பாக அல்ல முன்பாக போக வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். But if you are having all your old hurts, all your old pains and memories, ஆனால் உங்களுடைய உள்ளத்துக்குள் பழைய காயங்களும் பழைய வலிகளோடும் பழைய நினைவுகளோடும் நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தால், you are like Lot's wife. நீங்கள் வந்து லோத்தோட மனைவி போல் நீங்கள் இருக்கிறீர்கள். Remember she turned back to see what was happening. லோத்தோட மனைவி அவள் விற்று சென்று வந்தால் முன்பாக போனாலும் அப்பப்போ பின்னாடி திரும்பி பார்க்கிற ஒரு பெண்ணாய் அவள் இருந்தாள். And she was turned into a pillar, right? அவள் திரும்பி பார்த்தபோது கடந்த காலத்தை திரும்பி பார்த்தபோது அவர் உப்பின் தூணாய் மாறி இன்றைக்கும் அவர் நின்று கொண்டிருக்கிறார். Meaning you are frozen, you cannot do anything if you are caught up in the past and always looking backwards. அதுக்கு அர்த்தம் நீங்கள் பின்பாக திரும்பி திரும்பி பார்த்து கடந்த காலத்தில் நடந்த அந்த சம்பவங்களும் கடந்த காலத்தில் நடந்த ஏற்பட்ட அந்த வலிகளும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட சில நினைவுகளையும் நீங்கள் திரும்பி திரும்பி பார்த்தீர்கள் என்றால், எப்படி லோத்தோடைய மனைவி அந்த கடந்த காலத்தை திரும்பி பார்த்து ஒரு உப்பு தூணாய் முன்பாக போகாதபடி ஒரே திசையில் இருந்தாலோ, அதே போல் நீங்கள் பின்பாக திரும்பி கொண்டு உங்களை கடந்த காலத்தின் வாழ்க்கையை பார்த்து கொண்டிருந்தால் உங்களால் முன்பாக போக முடியாது. ஒரு உப்பை தூணை போல் அதே இடத்தில் நீங்கள் உறைந்து போன நிலையில் இருப்பீர்கள். Lesson number 1. முதலாவது பாடம், to be a new creation. கர்த்தருக்குள் ஒரு புதிய சிருஷ்டியாய் நீங்கள் இருக்க வேண்டும். Get
Whatever your past hurts, leave them behind. கடந்த காலத்தின் வலிகளையும் கடந்த காலத்தின் நினைவுகளையும் கடந்த காலத்தின் அந்த காரியங்களை உங்களுக்கு பின்பாக விட்டுவிட்டு நீங்கள் முன்பாக போக வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர்களை பார்த்து சொல்கிறார். Let the joy of the Lord be your strength. கர்த்தருடைய அந்த சந்தோஷம் உங்களுடைய பலனாய் இருப்பதாக. If you have sin in your life, உங்களுடைய வாழ்க்கையில் பாவம் இருந்தால், come before the Lord in repentance. கர்த்தருக்கு முன்பாக மனஸ்தாபத்தோடு அறிக்கை செய்து அதை விட்டுவிடுகிறவராய் கர்த்தருக்கு முன்பாக வாங்க. There is nothing in your life that God will not forgive. உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலத்தில் இருக்கிறதோ அல்லது நிகழ்காலத்தில் இருக்கிற எந்த காரியத்தையும் கர்த்தர் மன்னிக்க முடியாத காரியம் உங்க வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை. You see, Revelations 21:5 வெளிப்பாட்டின் புத்தகம் says, behold, I make all things new. அந்த வசனம் இப்படியாக சொல்கிறது. Revelations 21:5 21வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாக சொல்கிறது. Behold, I make all things. இதோ நான் ஒரு புதிய காரியத்தை நான் உருவாக்குகிறேன் செய்கிறேன் என்று வசனம் சொல்கிறது. So do not have a victim mentality. எப்பொழுதும் நான் பாதிக்கப்பட்டவன் என்ற ஒரு நினைவோடு நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்காதீங்க. We tend to say, oh, you don't know my story, you know, you poor me, I am such a victim, the whole world is against me. நிறைய பேரை பார்த்தா இப்படியா சொல்லுவாங்க, நான் பாவம் தெரியுமா, நான் பாவம், ஏன்னா நான் பாவம், நான் வந்து பாதிக்கப்பட்டவன், எல்லா உலகமும் எனக்கு எதிராக இருக்கு, எல்லா காரியமும் எனக்கு எதிராக இருக்கு, நான் மட்டும்தான் பாவம் என்று பல பேர் இப்படியாக சொல்லி கொண்டிருப்பாங்க. Because in Christ I am more than a conqueror. ஆனால் கிறிஸ்துவுக்குள் நான் சகல காரியங்களையும் செய்து முடிக்க தக்கதான திராணி உள்ளவர்களாய் கர்த்தரை வைத்திருக்கிறார் என்பதை அவர்கள் மறந்து விடுவார்கள். Isn't it true? அது உண்மை அல்லவா? You are not a victim. நீங்கள் பாதிக்கப்பட்ட நபர் அல்ல. We are victors. நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள். Amen. Praise God. Hallelujah. So number 2, இரண்டாவது பாடம் என்னவென்றால், leave all your habits behind. எல்லா விதமான பழக்கங்களையும் உங்களுக்கு பின்பாக நீங்கள் விட வேண்டும். Leave all your old reputation behind. உங்களுடைய பழைய வாழ்க்கையும் பழைய மனிதனுடைய அந்த சுபாவத்தையும் உங்களுக்கு பின்பாக நீங்கள் விட வேண்டும் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். You see, when God forgives us, கர்த்தர் உங்களை மன்னிக்கும் போது, He wipes the slate clean. கர்த்தர் அந்த பாவம் எழுதப்பட்ட அந்த காரியத்தை முழுவதும் அவர் அழிக்கிறார். He doesn't look at us and say, aha, I can see that sin. அவர் ஒருபோதும் உங்களை பார்த்து அந்த பாவத்தை என்னால பார்க்க முடியுது, கடந்த காலத்தில் இவங்க செஞ்ச இந்த காரியத்தை என்னால பார்க்க முடியுதுன்னு சொல்லிட்டு ஒருபோதும் கர்த்தர் சொல்வதில்லை. When he sees us, we are covered by the blood of Jesus. கர்த்தர் நம்மளை பார்க்கும்போது கர்த்தருடைய பரிசுத்த இரத்தத்தினால் நம் மூடப்பட்ட அந்த நிலைமையில் தான் கர்த்தர் நம்மளை பார்க்கிறார். Amen. And we are beautiful in the eyes of God. கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் எல்லாரும் அழகானவர்களும் விலையேற பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். Amen. And so to leave your old reputation behind, உங்களுடைய பழைய சுபாவத்தையும் உங்களுடைய பழைய மனிதனையும் உங்களுக்கு பின்பாக நீங்கள் விட வேண்டும் என்பது கர்த்தருடைய வார்த்தை. Clean out all the old things, all the old sins, all the habits in your life. Clean them out like you clean your house at New Year. உங்களுடைய பழைய பழக்கத்தையும் உங்களுடைய பழைய அனுபவத்தையும் உங்களுடைய பழைய காரியங்களையும் உங்களுடைய பழைய மனிதனையும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் எப்படி ஒரு வீடை நீங்கள் பெருக்கி சுத்தம் பண்ணுவீர்களோ அதே வனமாக நீங்கள் அதை என்ன பண்ணணும், உங்களுக்கு பின்பாக அதை விட்டுவிட்டு முன்பாக அதை சுத்தம் பண்ணிட்டு முன்பாக போக வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. Don't make New Year resolutions. புதிய ஆண்டுகளுடைய தீர்மானங்களை ஏற்பது பெருசல்ல. You know that every end of the year, ella anda aandude mudivilum, I always say, I am going on a diet in the new year, I'm going to lose weight. நிறைய பேர் சொல்லுவாங்க, புதிய ஆண்டுல வந்து நான் சாப்பிட மாட்டேன், நான் ஒல்லியாக போகிறேன், weight குறைக்க போகிறேன்னு சொல்லி சில பேர் தீர்மானம் எடுப்பார்கள். I see all those young pretty girls in front of me. Are you like me? எனக்கு முன்பாக இருக்கிற சகோதரிகளை நான் பார்க்கிறேன், அவர்களும் என்னை போலதான் என்று நான் நினைக்கிறேன்.
Maybe you don't eat chocolate, but you eat vadai, you eat samosas, you eat, you know, thosai. நீங்க எங்க ஊரே போல நீங்க சாக்லேட் சாப்பிடாம இருக்கலாம், ஆனா நீங்க வடை சமோசா இதெல்லாம் சாப்பிடுறவங்களா இருக்கலாம் ஒருவேளை. My resolution doesn't last even a month. நான் எடுக்கிற அந்த தீர்மானம், வெயிட்ட குறைக்க போகிறேன், சாப்பாடுகளை எல்லாம் குறைக்க போகிறேன் என்ற எடுக்கிற அந்த தீர்மானம், ஒரு மாதத்துக்கு முன் பின்பாக அந்த தீர்மானம் எங்க போகுதுன்னே தெரியாமல் அது போய்விடும். Last Christmas I made a resolution, I will not eat chocolate. கடந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன், இனிமேட்டு என் வாழ்க்கையில நான் சாக்லேட்டே சாப்பிட மாட்டேன் என்று. My church people gave me about 14 boxes of chocolate. அதுக்கப்புறமா என்னோட சர்ச் ஜனங்கள் 14 பெட்டிகளான சாக்லேட் பெட்டிகளை எனக்கு இலவசமாக கிஃப்ட் ஆகி தந்தார்கள். That is the devil, Satan attacking me. 40 சாக்லேட் பெட்டிகளை எனக்கு கிஃப்ட் ஆகி தந்தாங்க நான் தீர்மானம் எடுத்ததுக்கு அப்புறம். So don't make resolutions. Don't make resolutions. என்னால அதை பின்பற்ற முடியல. அதனால நான் சொல்கிறேன், நீங்கள் தீர்மானங்களை எடுக்காதீர்கள். You know, research showed in England, research in England. England தேசத்தில் இப்படியாக ஒரு ரிசர்ச் ஆனது சொல்கிறது. They say at the start of a year about 95% of people make resolutions. இப்படியாக சொல்றாங்க, 95% ஜனங்கள் ஒரு வருஷத்துக்குள் போகிறதுக்கு முன்பாக 95% ஜனங்கள் வந்து தீர்மானங்களை எடுக்கிறார்களாம். By February 88% have failed. ஆனால் கணக்கின் பிரகாரம் 88% ஜனங்கள் அந்த 95 அவர்கள் 88 அதை கடைபிடிக்கவில்லை என்று அந்த அந்த ரிசர்ச் ஆனது சொல்கிறது. So to be a new creation, okay, புதிய do not change bits and pieces of yourself. உங்களுடைய புதிய ஆண்டுக்குள்ளும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பிரவேசிக்கும் போது உங்க வாழ்க்கையில இருக்க இந்த சின்ன 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 காரியங்களை நீங்கள் எடுக்காதீர்கள் தீர்மானமாய். Change your whole self. நீங்கள் உங்களை முழுவதும் மாற்றும்படியாக நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும். You see in 2 Chronicles 29:1 புஸ்தகம் 29 அதிகாரம் முதலாவது வசனத்தை எடுத்துக்கொள்வோமாக. 29:1 வசனம். Would you like to read it in Tamil? Yeah, yeah? Please. அந்த வசனத்தை யாராவது ஒருத்தர் படிங்க. Yeah. And well, in this story of King Hezekiah, when he became king, he was 25 years old. எசேக்கியா ராஜா ராஜாவாய் மாறின போது அவனுக்கு 25 வயது. He ordered the priests, the Levites, to clean the temple. லேவியர்களை கூப்பிட்டு அந்த சபையை சுத்தப்படுத்தும்படியாக அவன் கட்டளையிட்டார். Because the other kings before him had contaminated, had polluted, had corrupted the temple of God by bringing in unholy things, by bringing in idols. ஏனென்றால் அவனுக்கு முன்பாக எசேக்கியா ராஜாக்கு முன்பாக இருந்த ராஜாக்கள் அந்த சபைக்குள்ளாக அந்த கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளாக விக்கிரகங்களும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை கொண்டு வந்து அந்த சபையை அவர்கள் தீட்டுப்படுத்தின அந்த காரியத்தை நாம் பார்க்க முடியுது. அது நிமித்தமாக எசேக்கியா ராஜா தன்னுடைய காலம் வந்த போது அந்த சபையை சுத்திகரிக்கும்படியாக லேவியர்களை கூப்பிட்டு சொல்வதை நாம் பார்க்க முடியும். He said, you must remove all the things that defile the Lord. எசேக்கியா ராஜா இப்படியாக சொல்கிறார், கர்த்தருடைய ஆலயத்தை அசுத்தப்படுத்தின சகல காரியங்களையும் நீங்கள் சுத்திகரிக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். And then he says in verse 16, the priests went into the sanctuary of the temple of the Lord to cleanse it. அந்த 16வது வசனத்தில் இப்படியாக சொல்லுது, அப்பொழுது லேவியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் போய் அதை சுத்தப்படுத்தும்படியாக கடந்து சென்றார்கள் என்று. And they took out of the to the temple courtyard all the defiled things they found. சபையுடைய வெளிப்புறத்துக்கு அவர்கள் கண்ட அசுத்தமான காரியங்களை அவர்கள் எடுத்து போனதை வசனம் இங்க தெளிவாக சொல்கிறது. Clean out of your life everything, not just parts of it, everything from your life that will defile
the presence of the Lord. We are the temples of the Most High God. அவர்கள் எப்படி அந்த கையினால் கட்டப்பட்ட அந்த சபைக்கு வெளியில காரியங்கள், அசுத்தமான காரியங்கள் எடுத்துன்னு போய் அந்த சபைக்கு வெளியில எப்படி தூக்கி போட்டார்களோ, அதே போல புதிய காலத்தின் விசுவாசிகளான நாம், கர்த்தருடைய ஆலயமா இருக்கிற நாம், நமக்குள்ள இருக்கிற அசுத்தங்களை நம்மளுடைய இருதயத்தை விட்டு, நம்மளுடைய சரீரத்தை விட்டு, நம்மளுடைய நினைவுகளை விட்டு வெளியில எடுக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. Remember what Pastor Sergio said. I think he said it at the meeting here. Pastor Sergio avar sonna or kaariyam ungal nenavukku naan kondu varugira virumbugiren. I give you a glass of water which is 99.9% pure. நான் ஒரு டம்ளர் தண்ணியில் 99.9% தூய்மையான தண்ணீரை உங்ககிட்ட நான் கொடுக்கிறேன். But 0.1% has got raw sewage. ஆனால் ஒரே 0.1% தண்ணி வந்து ஒரு கெட்டு போன தண்ணியோ அல்லது ஒரு அசுத்தமான தண்ணியும் அதோடு சேர்த்து பாருங்க. And then I say to you, please drink it. ஒருவேளை நான் அந்த 99.9% நல்ல தண்ணியும் அந்த 0.9% கெட்ட தண்ணியும் ஒன்று சேர்த்து உங்ககிட்ட டம்ளர்ல ஊத்தி குடிங்க என்று சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? It is 99% pure. அது 99.9% அது நல்ல பரிசுத்தமான தண்ணி. Only 1% is sewage. அது 0.1% தான் அது கெட்ட தண்ணியா இருக்கு. Are you going to drink it? நீங்க குடிப்பீங்களா? Will you give it to your children? உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க கொடுப்பீங்களா? Never. நீங்க கொடுக்கவே மாட்டீங்க. So think of ourselves like that. ஆனால் நம்மளையே அப்படி ஆராய்ந்து பார்ப்பது அவசியமா இருக்கிறது. You tell the Lord, God, I am holy before you. நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக வந்த லார்ட், ஆண்டவரே நான் பரிசுத்தமாய் உமக்கு முன்பாக நான் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். But only a little bit of sin. ஆனால் கொஞ்சோண்டு ஒரு பாவம் ஒரு ஓரத்துல இருக்குதுன்னு ஆண்டவரை பார்த்து நீங்க சொன்னீங்கன்னா, That is not good enough for God. ஆனால் அந்த 99.9% பரிசுத்தமும் 0.1% பாவமும் கர்த்தர் உங்களை எடுத்து அது பிரயோஜனப்படுத்துவதற்கும் இல்லைனாலும் உங்களை உபயோகப்படுத்தவும் இல்லைனாலும் கர்த்தருடைய கரத்துக்குள் வைப்பதுக்கு அது தகுதி உள்ளதாய் அது போவாது. ஆமென். Isn't that true? அது உண்மை அல்லவா? So you want to be a new creation, everything that is unholy in your life has to go. நீங்கள் கர்த்தருக்குள் ஒரு புதிய சிருஷ்டியாய் இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற 99% அல்ல, 100% இருக்கிற எல்லா விதமான குறைவுகளும் பாவங்களும் நம்மளை விட்டு விலக வேண்டும். ஆமென். Okay. Next strategy, next method of becoming a new creation. அடுத்த ஒரு முறை பரிசுத்தமான ஒரு நபராய் மாறுவதற்கும் இல்லாது புதிய சிருஷ்டியாய் மாறுவதற்கு அடுத்த ஒரு ஸ்டெப், See yourself as an eagle. You know, see yourself and act as an eagle. ஒரு கழுகைக்கு சமானமாக ஒரு கழுகை போல் நீங்கள் உங்களை நினைக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. Don't see yourself as a chicken. உங்களை ஒரு கோழியாய் பார்க்காதீர்கள். You see, a chicken just scratches the ground and walks around. நீங்க கோழிய பாத்தீங்கனா அதோட கையை வச்சிட்டு தரையை நோண்டி கொண்டே இருக்கும். The Bible is full of references of being like an eagle, even hiding under the wings of God, you know, the eagle, the Holy Spirit. அதனால தான் வசனம் எங்க பார்த்தாலும் பல இடத்துல வசனம் இப்படியாக சொல்லுது, ஒரு கழுகுகளை போல நீங்கள் இருங்க, கழுகுகளை போல சட்டைகள் அரித்து உயர பருப்பார்கள், கழுகுகளை போல அவர்கள் உயர எழும்புவார்கள் என்று கழுகை குறித்து வசனத்தில் ஒவ்வொரு பகுதியில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு போதிக்கிறதை நாம் பார்க்க முடியும். Don't see yourself as small. உங்களை நீங்கள் சிறியவனாய் நீங்கள் பார்க்காதே. Oh, I am only a housewife. நான் ஒரு சாதாரண ஒரு வீட்டு பெண்ணாய் இருக்கிறேன். Oh, I am only a cleaner. நான் ஒரு சாதாரண ஒரு துடைக்கிற ஒரு நபராய் இருக்கிறேன். Oh, I cannot do anything big for God. நான் கர்த்தருக்காக எந்த பெரிய காரியங்களும் என்னால் செய்ய முடியாது. Nothing is impossible with God. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. Amen. Can you say that to the person next to yourself? உங்கள் பக்கத்தில் இருக்கிற நபரை பார்த்து நீங்க சொல்லப் போகிறீங்க, Are you a chicken or an eagle? நீங்க ஒரு கோழியா இருக்கீங்களா இல்ல அது கழுக போல இருக்கீங்களா? நீங்க பக்கத்தில் இருக்கிற நபரை பார்த்து கேளுங்க. I
I hope you said eagle, right? நான் நினைக்கிறேன் நீங்க நான் கழுகை போல் இருக்கிறேன் என்று தான் எல்லாரும் சொல்ல விருப்பப்படுவீங்க சொல்லி இருப்பீங்க நினைக்கிறேன். Because if you are an eagle, you can fly over every circumstance. நீங்கள் கழுகையை போல் இருந்தாலும் கழுகை போல் இருக்கும்போது உங்களுக்கு விரோதமாக எது வந்தாலும் நீங்கள் எந்த சூழ்நிலை வைக்கப்பட்டாலும் நீங்கள் அதுக்கு மேல உயர பறக்கிறவராய் இருப்பீர்கள். And when you fly like an eagle, you will have that view of your life, view of the world as God sees it. நீங்கள் கழுகை போல மாறி நீங்கள் உயர பறக்க ஆரம்பிக்கும்போது கீழ இருக்கிற உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையும் உங்களுக்கு நேராக வர போகிற எல்லா விதமான காரியங்களும் அந்த மேலிருந்து உங்களால் முழு காரியங்களும் பார்க்க முடியும். அதே வனமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த சூழல் இருந்தாலும் சரி, நீங்கள் கழுகுகளை போல எழும்பும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களும் உங்களால் பார்த்து அதோடு உயர பறக்க முடியும். அமேன், அமேன், அமேன். And then you know that you have such a big potential in God because nothing is impossible with God. கர்த்தருக்குள் உங்களால் எதையும் செய்ய முடியும் என்பதை நீங்கள் விசுவாசித்தால் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Amen. I give you a story of a very good friend of mine. என்னோட நெருங்கிய ஒரு நண்பருடைய ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். The husband was working in Brisbane as in the post office. அந்த என்னுடைய நண்பருடைய அவருடைய கணவர் ஒரு போஸ்ட் ஆபீஸில் வேலை செய்து கொண்டிருந்தார். Didn't have much education. அவர்களுக்கு நிறைய படிப்பு அந்த அறிவு இல்லை, படிச்சது இல்லை. So he worked in the night to sort out the letters, sort out the mail. அந்த ராத்திரியில் எழுந்து அந்த லெட்டர்களையும் மெயில்களையும் பிரித்தெடுக்கும்படியாக அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். And then one day my husband's had a prayer. Said a prayer. ஒரு நாள் இப்படியாக இவருடைய கணவர் ஒரு ஜபத்தை செய்தார். அவருடைய கணவர் செய்தார். He said, "Who wants to be a millionaire?" யாருக்கு ஒரு மில்லியனராய் மாற வேண்டும் என்ற ஒரு கேள்விக்கு. கோடீஸ்வரனாய். Yeah. And then about 10 people came up. அப்பொழுது பாஸ்டர் அவர்கள் ஒரு ஜபத்தை செய்தபோது இந்த கேள்வியை கேட்டார்கள். யாருக்கு ஒரு கோடீஸ்வரனாய் மாற வேண்டும் என்று கேள்வி போடு. 10 பேர் எழுந்து முன்னாடி ஓடி வந்தாங்க. And a lot the whole church was laughing. Ha ha ha. You know, so shy. You mean you want to go and become a millionaire? நிறைய பேர் பின்னாடி உட்கார்ந்து கொண்டு எப்பவுமே எல்லாரும் பண்ற விதமாக முன்னாடி வர ஜனங்களை பார்த்து பின்னாடி உட்கார்ந்து ஒரு கூட்டம் சிரிச்சு கொண்டே இருந்துச்சா. ஐயோ, உங்களை பணக்கார கோடீஸ்வரா போறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. Of the 10 that came up, 10 பேர் முன்பாக வந்ததில் in the next 2 or 3 months, அடுத்த 2-3 மாதத்துக்குள்ளாக 3 of them became instant millionaires. 3 பேர் பல கோடிகளுக்கு அதிபதியாய் கர்த்தர் அவர்களை மாற்றினார். And they didn't buy lottery tickets. அவர்கள் லாட்டரி டிக்கெட் வாங்கி கோடீஸ்வரனாய் மாறவில்லை. You see, this friend of mine, இந்த இவர்களுடைய நண்பர் அவர்கள், his father had some land in Malaysia. இவங்களுடைய நம்பர் அவங்களுடைய அப்பாக்கு ஒரு நிலத்தை மலேசியா தேசத்தில் வைத்துக் கொண்டிருந்தார். இவர்களுடைய நண்பர் ஒரு they had lots of land they had bought years ago, but they said it was not good land. பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நிலத்தை அவர்கள் மலேசியா தேசத்தில் வாங்கினார்கள். Nobody wanted to buy it. எல்லாரும் சொன்னாங்க அது நல்ல நிலம் இல்ல, அது யாரும் வாங்க விருப்பல, அதனால இவங்க வாங்கிட்டாங்க அந்த நிலத்தை. But then அப்பொழுது somebody came to the father to buy the land. And the father had bought it for 5 cents per square foot. அந்த நேரத்தில் இவங்களுடைய அவர் அந்த நண்பருடைய தகப்பனார் 5 சென்ட்கள்னா 5 ரூபாய் போல 5 ரூபாய் போல கொடுத்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டை அவர்கள் வாங்கினார்கள். The man offered $10 per square foot. ஆனால் அதுக்கு ஈடாக இவர்கள் 5 ரூபாய்க்கு சமமான ஒரு பணத்தை கொடுத்து வாங்கின அந்த ஸ்கொயர் ஃபீட், ஒரு ஸ்கொயர் ஃபீட் நிலத்துக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 500 ரூபாய் கொடுத்து வாங்க ஒரு நபர் வந்தார்கள். So they quickly sold the land. உடனே அந்த நிலத்தை வாங்க வித்தார்கள். And I think the profit was about $5 million just like that. வாங்கி முடித்த உடனே இவங்க 5 ரூபாய்க்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் வாங்குன அந்த நிலத்தை சில நாட்களுக்குள்ளாக ஒரு மனிதன் 500 ரூபாய் கொடுத்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டை வாங்குறதுக்கு முன்பாக வந்த உடனே இவர்கள் வித்தார்கள். அது மூலமாக 50 லட்சம் ரூபாய் 5 million, yeah. 5 million. You can say lakh or whatever it is, you know.
50 லட்சம் ரூபாய் லாபத்தை அவர்கள் எடுத்தார்கள் ஒரு சில நாட்களுக்குள்ளாக. And do you know what? His brother was doing very well. So the brother said, "You are poor, you take my share." அந்த அவருடைய சகோதரன் நல்ல பணக்காரா இருந்த நிமித்தமாய் அவர் சொன்னார், இந்த பகுதி நீங்க இந்த பணத்துடைய காரியங்களை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்க, என்கிட்ட ஏற்கனவே எல்லாம் இருக்குது என்று சொன்னாங்க. His sister was doing very well as a bank manager and said, "You are poor, you take my share." அவருடைய சகோதரி சொன்னாங்க, என்னுடைய பகுதி நீங்களே எடுத்துக்கொள்ளுங்க, நீங்க தான் ஏழையா இருக்கீங்க, எடுத்துக்கொள்ளுங்க என்று சொன்னாங்க. So 3 months later after the prayer, he was a multi-millionaire. சில அந்த ஜபம் செய்து 2-3 மாதத்துக்குள்ளாக ஒரு பைசா கூட இல்லாத அந்த ஏழையான நபரை கத்தர் அந்த எல்லா பல லட்சத்துக்கு அதிபதியாய் சில 2 மாதத்துக்குள்ளாக கத்தர் அவர்களை மாற்றினார். Do not get stuck in your present circumstances. உங்களுடைய தற்காலிகமான அந்த நிலைமையில் நீங்கள் அங்கே நின்று விடாது இருக்காதீங்க. Don't scratch around and say, "Oh, poor me, my life is so bad, my life is so hopeless, my life is terrible." உங்களை பார்த்து நான் உண்டிதான் ஏழையா இருக்கேன், நான் இப்படி இருக்கேன், என்ன எல்லாரும் இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க என்று குறைகளை சொல்லாது தாழ்வாய் பார்க்காமல் இருங்க. Fly like an eagle. ஆனால் கழுகுகளை போல சட்டைகள் அரித்து உயர பறக்கும்படியாக கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். God is with you. Who can be against you? கர்த்தர் உங்கள் சார்பில் நிற்கும்போது உங்களுக்கு விரோதமாக நிற்பவன் யார்? Amen. But you know, you want to be like an eagle. The eagle after some years has to change its feathers. The feathers get old. நீங்கள் கழுகுகளை போல மாற வேண்டும் என்பது சொன்னால் கழுகு அதுக்கு வயதானதுக்கு பின்பாக அது என்ன பண்ணுனா தன்னுடைய சிறகுகளை அது பிச்சு எடுக்க ஆரம்பிக்கும். And I think this is one species of the eagle. They rub their bodies against the rock to get away all the old feathers. ஒரு கழுகுடைய ஒரு விதமான ஒரு இனம் என்ன செய்யும் என்றால் தன்னுடைய சரீரத்தை தன்னுடைய சிறகுகளை கொண்டு போய் அந்த ஒரு கல்லுக்கு நேராக வைத்து அந்த கல்லு மேல அது தேய்ச்சி 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 அந்த வயதான அந்த பழைய அந்த அந்த சிறகுகளை அது என்ன பண்ணுமா அது தேய்ச்சி 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 அது பிடுங்க ஆரம்பிக்குமா. They have to rub until their skin is bleeding. All the old feathers have to go so that they can be new again. அந்த சிறகை எடுத்துன போய்ட்டு அந்த கல்லுக்கு நேராக வைத்து அது தேய்க்க ஆரம்பிக்கும் போது அது எவ்வளவாக தேய்க்க வேண்டும் என்றால் அந்த சரீரத்துக்கு அந்த சிறகு வெளியில வந்து அந்த இடத்துல அந்த சரீரத்தில் ஒரு ரத்தம் உருவாகிற வரைக்கும் அந்த அந்த பறவையானது போய் தன்னுடைய சிறகுகளை தேய்க்க ஆரம்பிக்குமா. Get rid of all the old things in your life. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அசுத்தமான காரியங்களும் பாவ வாழ்க்கையும் கடந்த காலத்து நினைவுகளையும் நீங்கள் இப்படியாக தேய்த்து அதை விட்டு நீங்கள் வெளியில எடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். Get rid of all the barriers, the hindrances, the obstructions to God's move in your life. கர்த்தருடைய வல்லமைக்கு விரோதமாக கர்த்தருடைய செயலுக்கு விரோதமாக கர்த்தருடைய அந்த நடவடிக்கை கர்த்தர் உங்களை உருவாக்குறதுக்கு விரோதமாக உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுகிற கடந்த காலத்தின் காரியமாக இருக்கலாம், கடந்த காலத்தின் நினைவுகளாக இருக்கலாம், கடந்த காலத்தின் வழிகளாக இருக்கலாம், இல்லாத கடந்த காலத்தின் அந்த அனுபவங்களாக இருக்கலாம், இல்லாத தவறான பழக்கங்களாக இருக்கலாம், இல்ல பாவத்தின் வாழ்க்கையாக இருக்கலாம், அதை எல்லாம் நீங்கள் கொண்டு போய் கர்த்தருடைய சமூகத்தில் அதை நீங்கள் விட வேண்டும். All your bad habits. எல்லா விதமான பாவ பழக்கங்களையும். All your wrong attitudes. எல்லா விதமான தவறான உங்களுடைய அபிப்பிராயங்களும் உங்களுடைய நடவடிக்கைகளையும். See yourself as just passing through this land. You are a citizen of heaven. உங்களை நீங்கள் இந்த உலகத்துக்குள் கொஞ்ச நாளும் தற்காலிகமாய் வாழ வந்தவர்களாய் உங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். Are you active in your church? நீங்கள் உங்களுடைய சபையில் ஏதாவது விதத்தில் நீங்கள் பிரயோஜனமா இருக்கிறீர்களா? Is the church the powerhouse of your life? Your family's life. உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய குடும்பத்தோட எதிர்காலத்துக்கும் வல்லமையும் ஜீவனையும் தரக்கூடிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு நீங்கள் ஏதாவது விதத்தில் பிரயோஜனமா இருக்கிறீர்களா என்றதை நீங்கள் பார்க்க வேண்டும். Why aren't you, if you are not involved in the life of this church, why aren't you? The anointing, the presence of God is here.
கர்த்தருடைய ஆலயத்துக்குள் இருக்கிற கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள் உங்களால் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள முடியாதபடி நீங்கள் சபையோடு இணையாமல் சபைக்கு எதுவும் செய்யாது இருந்தால், This is your power house. இது உங்களுடைய வல்லமையின் ஒரு இடமாய் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். Get your power, get your revelation, get your blessings that come from the very throne of God in this house. கர்த்தருடைய சிங்காசனத்திலிருந்து குறப்பட போகிற, கர்த்தருடைய ஆலயத்துக்குள் குறப்படுகிற கர்த்தருடைய வல்லமையும் கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய பலத்தையும் நீங்கள் தரித்துக் கொள்கிறவராய் நீங்கள் காணப்பட வேண்டும். Amen. Amen. Okay. And so finally, last point. கடைசியாக, Be glorious for God, shine for Jesus. கர்த்தருக்காக பிரகாசிக்கிற ஒரு பாத்திரமாய் ஒரு வெளிச்சமாய் நீங்கள் காணப்பட வேண்டும். Matthew chapter 5 verses 14 to 16. மத்தேயு 5வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 16வது வசனத்து வரைக்கும் எடுத்துக்கொள்வோமாக. யாராவது ஒருவர் படிங்க. You are the light of the world. நீங்கள் இந்த பூமிக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். A city that is set on a hill cannot be hidden. ஒரு ஒரு வெளிச்சத்தில் உயர்வில் கட்டப்பட்ட அந்த அடைக்கலமான பட்டணம் அது மறைக்கப்படுவதில்லை. And Matthew goes on to say, if you are light, don't hide it under a basket. ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்கிறது, நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள், அதை ஒரு 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 எதனால் மறைக்கூடாது, மறைக்காலனால் அதை மறைக்காதீர்கள் என்று வசனம் சொல்கிறது. Let your light shine before men. கர்த்தருடைய அந்த உங்களுக்குள் வைத்திருக்கிற அந்த வெளிச்சம் உங்களை சுத்தி இருக்கிற ஜனங்களுக்கும் உலகத்துக்கும் அது பிரகாசிக்க வேண்டும். That they may see your good works and glorify your Father in heaven. அவர்கள் நீங்கள் செய்கிற அந்த நற்கிரிகளை பார்த்து, நீங்கள் நடக்கிற அந்த நடைகளை பார்த்து, கர்த்தருக்காக வாழ்கிற அந்த காரியத்தை பார்த்து அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். But in an earlier verse, Matthew also says, be the salt of the earth. ஆனால் அதுக்கு முன்பாக வசனத்தில் இப்படியாக மத்தேயு எழுதியிருக்கிறார். 14வது வசனத்தில் சொல்கிறது, நீங்கள் இந்த உலகத்துக்கு உப்பாய் இருக்க வேண்டும். What does salt do? உப்பு என்ன செய்யும்? First of all, salt preserves all the good things, isn't it? உப்போட தன்மைகள் என்னவென்று நீங்க பாத்தீங்கன்னா, உப்பு முதலாவது செய்யற காரியம் காரியங்களை அது பகப்படுத்தி அதை அதை பாதுகாக்க ஆரம்பிக்கும். Preserves. God, salt gives taste. ரெண்டாவது அந்த உப்பு செய்யற ஒரு காரியம் என்னன்னா, அது ருசியை அது தருகிறதா இருக்கிறது. Salt gives flavor. அந்த உப்பானது ஒரு ஒரு ருசியை தருகிற ஒரு பொருளாக இருக்கிறது. So when your non-Christian friends come to you, உங்களை அறியா கர்த்தரை அறியாத ஜனங்கள் உங்களை நோக்கி வரும்போது, Do you give them flavor? Do you make things taste so much better? அவர்களுக்கு ஒரு ருசியான காரியமாய் உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்களை நீங்கள் மாற்றுகிறீர்களா? நீங்கள் அவர்களுக்கு செய்கிற அந்த நற்கிரியின் நிமித்தமாக, நீங்கள் செய்கிற அந்த காரியத்தின் நிமித்தமாக, வாழ்க்கையின் நிமித்தமாக, பரிசுத்த நிமித்தமாக உங்களுடைய வாழ்க்கை பிறருக்கு ஒரு ருசியானதாய் அது மாறுகிறதா? In Malaysia, they just had some terrible floods. மலேசியா தேசத்தில் ஒரு பயங்கர பெரிய ஒரு ஒரு தண்ணீரின் பெருக்கம் ஏற்பட்டது. Some people died. Areas, so many states, the flood was so terrible. நிறைய பட்டணங்களில் அந்த மலேசியா தேசத்தில் பல பட்டணங்களில் தண்ணி பல ரொம்ப அதிகமாக இருந்ததுனால ஒரு பெரிய பாதிப்பு உண்டானது. A lot of people were starving because there was water. They had no food. They were starving for days. பல ஜனங்கள் பல நாட்களாய் சாப்பாடுக்கும் தண்ணிக்கும் கஷ்டப்படுகிறவர்களாய் அவர்கள் இருந்தார்கள். The government was too slow. அந்த தேசத்தின் அந்த கவர்மெண்ட், அந்த தேசத்தின் ஆளுகை செய்கிற அந்த கவர்மெண்ட் அந்த காரியங்களை அவர்களுக்கு சந்திப்பதற்கு ரொம்ப ஸ்லோவாய் அவர்கள் இருந்தார்கள். But the Christian churches. ஆனால் மலேசியா தேசத்தில் கிறிஸ்தவ சபைகளோ, from the west coast, they collected a lot of money and food. வெஸ்ட் கோஸ் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்திலிருந்து பல ரூபாய்களும் பொருட்களும் அவர்கள் சேகரிக்க ஆரம்பித்தார்கள். An
armies of Christians went into the flooded areas and brought food and brought clothes and brought a lot of comfort. கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற விசுவாசிகளும் ஊழியர்களும் என்ற எண்ணப்படுகிற அந்த சேனைகள் இந்த பாதிக்கப்பட்ட இடத்துக்குள் பிரவேசிக்க ஆரம்பித்து அந்த பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்குரிய தேவைகளை அவர்கள் சந்திக்க ஆரம்பித்தார்கள். In the east coast of flooded areas, the majority of people are Muslims. அந்த ஈஸ்ட் கோஸ்ட் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் ரொம்ப அதிகமான சதவீத ஜனங்கள் முஸ்லிம் முகமதியர்களாய் அவர்கள் இருந்தார்கள். There were many churches that were not flooded. அந்த இடத்தில் தண்ணி நிற்காத பல சபைகள் அந்த வெஸ்ட் கோஸ்ட் ஏரியால இருந்தது. So they opened the churches so that all the ones that had lost their houses could come into the churches to stay. அந்த சபைகள் தன்னுடைய கதவுகளை இந்த முகமதியர்களுக்கும் கர்த்தரை அறியாத ஜனங்களுக்காக திறந்தபோது அவர்கள் வந்து அங்கு தங்கி தன்னை பாதுகாத்துக் கொள்ள அந்த நேரத்தில் அவர்கள் உதவி செய்தார்கள். And the Muslims came in to stay in the church and be fed by the Christians. முகமதியர்கள் அந்த சபைக்குள் வந்து ஆதரவை தேடி அந்த சபைக்குள் வந்தபோது கிறிஸ்தவர்கள் அவர்களை அவங்களுக்கு நல்ல தேவையான சாப்பாடும் அவங்களுக்கு தேவையான தண்ணிகளும் உடைகளும் கொடுத்து அவர்கள் உதவி செய்தார்கள். And now there are stories in so many areas, so many Muslims have become Christians. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த விதமான கிரியைக்கு அப்புறம் அந்த இடத்தில் வந்த பல முஸ்லிம் பட்டணத்துக்கும் ஒரு வெளிச்சமாகவும் ஒரு உப்பாகவும் அது இருந்தது. We have a very good pastor friend. எங்களுக்கு ஒரு தெரிந்த ஒரு போதகர் நண்பர் இருக்கிறார். This weekend he is going to one particular area that was badly flooded. இந்த வாரம் கடைசியில் அவர்கள் இந்த தண்ணி இந்த இது போல பாதிக்கப்பட்ட இடத்துக்கு அவர் கடந்து செல்கிறார். Because there are lots of Christians that are still there helping them to wash their houses and to rebuild houses that collapsed. ஏனென்றால் இன்னும் அந்த இடத்தில் நான் சொல்லப்பட்ட அந்த இடத்தில் பல மாதங்களுக்கு முன்பாக பாதிக்கப்பட்ட அந்த இடத்துக்குள் பல கிறிஸ்தவர்கள் இன்னும் கூட அடிப்படை தேவைகளுக்கு கஷ்டப்படுகிறதா அந்த நாங்கள் கேள்விப்பட்டப்போ அந்த என்னுடைய பாஸ்டர் நண்பர் அவர்கள் அந்த இடத்துக்கு இந்த வார நாட்கள் அவங்களுக்கு ஹெல்ப் செய்யும்படியாக அவர்கள் கடந்து போகிறார்கள். The work hasn't stopped for the Christians. They are now moving into stage 2. How to continue to help the Muslims. இப்பொழுது அவர்கள் முதலாவது படியாக அவர்களுக்கு உதவி செய்தார்கள். இப்பொழுது அவர்கள் இரண்டாவது படிக்குள் கடந்து போயிருக்கார்கள். எப்படி இந்த முஸ்லிம் அவர்களுக்கு இன்னும் அதிகமாக நம்ம உதவி செய்ய முடியும் என்ற அந்த செகண்ட் ஸ்டெப்புக்கு அவர்கள் கடந்து போயிருக்கிறார்கள். My pastor friend is going to an area because they really don't know what to do. Suddenly there are 400 ex-Muslim now Christians. அவர்கள் பார்த்த ஒரு காரியம் கடந்த காலத்தில் இந்த சம்பவத்துக்கு முன்பாக 400 பேர் முஸ்லிம்ஸா இருந்தவர்கள் இன்றைக்கு 400 கிறிஸ்தவர்களாய் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்தில் இருப்பதை அவர்கள் பார்த்தார்கள். Praise God for that. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. So can you see what a new creation does? இதுதான் புதிய சிருஷ்டியாய் மாறின நபர் வாழ்க்கையில் வெளிப்படுகிற ஒரு காரியம். A new creation in Christ knows that it's no longer about us, it's all about Jesus. கர்த்தருக்குள் ஒரு புதிய சிருஷ்டியாய் மாறின மனிதனை நீங்கள் பார்த்தீங்கனா அவர்களுடைய வார்த்தையிலும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் வெளிப்படும். இனி நான் அல்ல, என்னுடைய வாழ்க்கை மூலமா கிறிஸ்துவே மகிமை பெற வேண்டும். Amen. You see, when we are so worried about our own situations, if we are all looking back, we are unhappy, we are troubled, we haven't forgiven people, it's all about me, me, me. இன்னைக்கு பல கிறிஸ்தவர்களை பார்த்தால் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை பார்த்து தன்னுடைய கடந்த காலத்தில் நடந்த அந்த காரியங்களை நினைத்து தன்னுடைய கடந்த காலத்துடைய அனுபவத்தை வைத்துக்கொண்டு அந்த வழிகளை வைத்துக்கொண்டு அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு அந்த நினைவுகளை வைத்துக்கொண்டு நான் பாவம், நான் மற்றும் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை என்று கடந்த காலத்தை பார்த்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கிற பல கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு சபைகளுக்குள் இருக்கிறார்கள். It doesn't mean that the troubles haven't gone. அதுக்கு அர்த்தம் பிரச்சனைகள் அவர்களை விட்டு மாறினதல்ல. But
we know that if God is with us, நமக்கு ஒரு காரியம் தெரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் நம் சார்பில் இருந்தால், who can be against us? என் கர்த்தர் என் சார்பில் நிற்கும்போது எனக்கு விரோதமாக நிற்க இருக்கிறவன் யார் என்று அந்த வசனத்தின் பிரகாரம் எத்தனை பேர் இதை சொல்ல முடியும்? கர்த்தர் என் சார்பில் என்றால் எனக்கு விரோதமாக நிற்பவன், no weapon formed against us can prosper. எனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். So remember, when you give your life to Jesus, ஒரே ஒரு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கர்த்தருக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது, you are a new creation. நீங்கள் ஒரு புதிய சிருஷ்டியாய் மாறுகிறீர்கள், மாற வேண்டும். Don't let the old person come back. உங்களுடைய கடந்த காலத்தின் அந்த மனிதனை, அந்த கடந்த காலத்தின் நினைவுகளும் கடந்த காலத்தின் நண்பர்களும் மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் வருவதை நீங்கள் அனுமதிக்காதீர்கள். You have become so new that you are now a channel of all the blessings that God wants to give to you. நீங்கள் புதிய மனிதனாய் மாறுது பின்பாக கர்த்தர் உங்களுக்கு புதிய கிருபைகளும் புதிய இரக்கங்களும் புதிய நன்மைகளையும் தர ஆயத்தமா இருக்கிற ஒரு மனிதனாய் நீங்கள் மாறுகிறீர்கள். You are a channel so that the blessings that come into your life will flow into everybody around you. நீங்கள் ஒரு பழைய காரியங்களும் பழைய பழக்கத்தையும் பழைய அனுபவங்களையும் பழைய மன்னிக்க முடியாத அந்த சுபாவங்களையும் நீங்கள் விட்டுவிட்டு கடந்து கர்த்தருக்குள் நீங்கள் முன்பாக போகும்போது, ஒரு புதிய மனுஷனாய் மாறும்போது, கர்த்தருக்குரிய புதிய கிருபைகளும் புதிய ஆசீர்வாதங்களும் உங்கள் வாழ்க்கை மூலமாக அது வெளிப்பட ஆரம்பிக்கும் போது, நீங்கள் மட்டுமல்ல உங்களை சுற்றி இருக்கிற அனைவரும் அது நிமித்தமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாய் கர்த்தர் அவர்களை மாற்றுகிறார். Amen. You are the hands and feet of God. நீங்கள் கர்த்தருடைய கரமாய் கர்த்தருடைய கால்களாய் நீங்கள் செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். You are no longer a free person. You are a bond servant of the most high God. நீங்கள் ஒரு சாதாரண நபர் அல்ல, கர்த்தருடைய அடிமையாய் இருக்கிறீர்கள். கர்த்தருடைய கரமாய் கால்களாய் இந்த உலகத்துக்கு செயல்படுகிற ஒரு மனிதனாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். You see, at this time in the world, இந்த நேரத்தில் உலகத்தில் நாம் பார்க்கும்போது, God is looking for the royal priesthood. கர்த்தர் ஒரு தனக்காக தெரிந்து கொண்ட ஒரு ஆசா ராஜரீக அந்த கூட்டத்தை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். We see so much pain and suffering and all sorts of things in the world. இந்த உலகத்தில் பலவிதமான துக்கங்களும் வலிகளும் கடந்த காலத்தின் நினைவுகளும் உலகத்தில் பலதை நாம் பார்க்க முடியும். We are the ones that are going to bind up the wounds. அந்த உங்களை சுத்தி இருக்கிற பல பேருடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த காயங்களையும் அந்த காரியங்களையும் நீங்கள் பார்க்கும்போது, நீங்கள் தான் போய் அவர்களை கர்த்தருடைய அந்த ஸ்தானத்தில் நின்று அவர்களுடைய ராஜாக்குரிய அந்த ஸ்தானத்தில் நின்று அவர்களுடைய காயங்களை கட்டுகிறவர்களாய் அவர்களுடைய காயங்களை ஏற்றுவார்களாய் அவர்களுக்கு ஆறுதலான காரியங்களை செய்கிறவர்களாய் நீங்கள் தான் அது மாற வேண்டும். We are the ones who are going to heal the sick by the power of the risen Christ. வியாதியில் அடிமைப்பட்ட ஜனங்களை விடுவிக்கிறவராய் கர்த்தர் உங்களை தான் வைத்திருக்கிறார். Amen. We are the ones that when people are downcast, people are in depression, we will have words of comfort. We will have words of knowledge because we are tapping in on the very heart of God. ஜனங்கள் சோர்ந்து போயிருக்கும்போது, ஜனங்கள் அவநம்பிக்கையோடு இருக்கும்போது, பயத்தோடு இருக்கும்போது, கர்த்தருடைய ஸ்தானாதிபதிகளாய் நீங்கள் போய் கர்த்தருடைய வார்த்தைகளை எதிர்காலத்தை குறித்தும் கடந்த காலத்தை குறித்தும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை தேற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களுக்கு விரும்புகிறார். The world is drowning. இந்த உலகம் மூழ்கி கொண்டிருக்கிறது. A lot of people are dying. ஜனங்கள் கர்த்தரை அறியாதபடி மரித்து கொண்டு போய் இருக்கிறார்கள். We are the messengers of hope. நீங்கள் தான் கர்த்தருடைய ஸ்தானாதிபதிகளாய் கர்த்தருடைய நம்பிக்கையின் வார்த்தைகளை தருகிற நபர்களாய் கர்த்தர் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். Amen. So never forget that you are a new creation. நீங்கள் மறந்து போகாதீங்க, கர்த்தருக்குள் பழையவைகளை கர்த்தர் மாற்றி நீங்கள் ஒரு புதிய சிருஷ்டிகளாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார் என்பதை. Get rid of
anything that blocks God's anointing and blessing in your life. உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருக்கிற அந்த நன்மைகளும், கர்த்தர் வைத்திருக்கிற அந்த அபிஷேகத்தையும், கர்த்தர் வைத்திருக்கிற அந்த கிருபைகளும், கர்த்தர் வைத்திருக்கிற அந்த புதிய காரியங்களை பெற தடையாயிருக்கிற சகல காரியங்களையும் அப்புறப்படுத்துகிறவராய் நாம் காணப்பட வேண்டும். You are full of the Holy Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்குள் நிறைந்தவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். You are such warriors and champions of God. நீங்கள் கர்த்தருக்குள் ஜெயிக்க பிறந்தவர்களாய், கர்த்தருக்குள் வீரர்களாய் இருக்கிறீர்கள். Amen. So act like a champion. நீங்கள் வீரர்களாய் இருக்கிறது நிமித்தமாக வீரர்களைப் போல் நீங்கள் கர்த்தருக்காக செயல்பட வேண்டும். Act like a soldier, கத்தருடைய, a warrior. கத்தருடைய ஸ்தானாதிபதிகளாய், கத்தருடைய யுத்த வீரனாய் நீங்கள் நின்று செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். But all the glory goes to God. ஆனால் அந்த வீரர்களாய் நீங்கள் செயல்படும்போது உங்கள் வழிகளில் வருகிற அந்த வழிகளில் வருகிற எல்லா விதமான ஜெயத்துக்கும் காரணகர்த்தா என் தேவன் மட்டுமே என்பதை நீங்கள் நினைவுக்குள் கொண்டு வர வேண்டும். All glory belongs to God. Ella vidamana thudiyum ganamum avar oruvarkke servadaga. Praise God. Amen.